ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது எஸ் ரி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஈஸ்வர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஹார்ட் கோர் எபிசோட் 8 இருக்கும். ஸோ இன்னும் எபிசோடில் வந்து நம்ம ஒரு ஸ்லைம் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்னோமேன் பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது கைஸ். ஏ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்வாம் பயமை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோமா. ஃபைனலி ஒரு ஸ்வாம் பயம் கண்டுபிடிச்சாச்சு கைஸ் நம்ம. ஸோ இந்த இடத்த வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லைம் ஃபார்ம் கட்டலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன இடத்துல வந்து நல்லாயிருக்கும் பார்த்துக்கலாம் ஸ்லைம் கட்டுறதுக்கு வந்துட்டு. ஸோ ஐ கேஸ் வந்துட்டு நம்ம சென்ட்ரலே கட்டிடலாம்னு நினைக்கிறேன். சென்ட்ரலில் தான் வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாக தெரியுது, இது வந்து டார்க்னஸ் நல்லா தெரியுது. மிச்சம்லாம் ரொம்ப சின்ன சின்ன பயமாக இருக்குது. இந்த இடத்துல கட்டிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், இன்னும் தான் கரெக்ட். ஓகே, இந்த இடத்த கிளியர் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போமா. ஸோ ஸ்லைம் ஃபார்ம் வந்துட்டு ஃபைனலாக கட்டி முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு என்ன ரெண்டு ஃப்ராக் பசங்களையும் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்கோம். இதில் வந்துட்டு இதை நான் பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாள் ஏஃப்கே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு இங்கே தான் நம்மளுடைய கலெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ வந்துட்டு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிடச்சிருக்கு, இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ மேலே ஒரு இடம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஏஃப்கே ஸ்பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிடலாம் நம்ம. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரெட் கலராக ஒரு ஸ்பியர் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா கைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு டீஸ்பான் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு நான் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் தான் வந்து மாப்ஸ் வந்துட்டு ஸ்பான் ஆகும் இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பான் ப்ரூஃப் பண்ணல நான். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஸ்பான் ப்ரூஃப் பண்ணணும் நான். ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்த மட்டும் நான் ஸ்பான் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்பான் ஆகும். அதாவது அவுட் சைடில் ஸ்பான் ஆகாமல் இங்கே மட்டும் உள்ள மட்டும் ஸ்பான் ஆகும். ஸோ இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே ஒயிட் லெவல் லைட் லெவல் வந்துட்டு ஒன்று கொடுக்கும். ஸோ லைட் லெவல் ஒன்ல வந்துட்டு வேற என்ன மாப்பும் ஸ்பான் ஆகாது, ஆனால் ஸ்லைம்ஸ் வந்து ஸ்பான் ஆகும். அதனால வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்லைம்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஸ்பான் ஆகிட்டே இருக்கும் இடத்துல வந்துட்டு. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்லாப்ஸ் போட்டு ஸ்பான் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கார்டன் ஃபார்ம் காட்டியே ஆகணும் நான். ஏன்னா நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துலயும் நான் வந்துட்டு. ஓகே, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கிரேட்டன் ஆசை நிற்கிது, இப்போ தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது கிட்ட வந்ததுமா பார்க்குது, ஓடு ஓடு ஓடு. எங்கே எங்கே போச்சுங்க, காணும் ஆறுமரம் இல்லையே. சரி ஓகே, அதில் எனக்கு ரெண்டே ரெண்டு இருந்தால் மட்டும் போதும். அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இதுங்களை இப்படி அடிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் எனக்கு இது என்ன செஸ்ட்டுன்னு எதுவுமே காணும். அது இங்கே இருக்கு என்ன செஸ்ட். ஓகே, இதில் எங்கே எதை வச்சேன் தெரியலையே. ஆஹா, எண்ட செஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது. ஓகே, இதுக்குள்ளே ஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள தான் ஆரம்பம் இருக்குது. நைஸ். ஓகே, போ இது இல்லை கைஸ். நான் என்னோடய போ எங்கே வச்சு எனக்கே ஞாபகம் இல்லை. ஒரு நாள் என்கிட்ட போ இருக்கா இல்லைன்னு கூட ஞாபகம் எனக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம ஆர்மர் இருக்குது, செஸ்ட் பிளேட் இருக்குது, அது இருந்தால் போதும், அடிச்சிடலாம் அவங்கள. எங்கடா போனீங்க, காணோம் இங்கே தான் இருந்தானுங்க. கீழே கீழே எங்கேயாவது போயிட்டீங்களா, காணோம் இங்கே தான் இருந்தானுங்க. டே எங்கே போனானுங்க, இன்ன ஸ்பீடில். சரி ஓகே ஓகே, நம்ம இங்கே வந்த வேலையை பார்ப்போம் முதல்ல வந்துட்டு. ஸோ வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒன்று ட்ரைன் பண்ணிட்டேன். இந்த இடத்த ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன் வாட்டரோட சேர்த்து. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன்ஸும் அந்த ஹாரிசான் லைன்ஸும் ரெண்டு லைன்ஸுமே வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் போடல, ஏன் வந்துட்டு ரெண்டு சைடு லைன்ஸ் போட்டிருக்கேன்னா வந்துட்டு அப்போ தான் ட்ரைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம் ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு. அதாவது வெர்டிக்கல் லைன் மட்டும் இருந்ததுன்னா ட்ரைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஈஸியாக இருக்காதுன்றனால வந்துட்டு ஹாரிசான் லைன்ஸுமே போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு செஸ்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டோட ஸ்டோரேஜும் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, வந்தாச்சு. போன எபிசோட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு ஆச்சு, தெரியுதா கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ இது பார்த்திங்களா, இது வரைக்கும் ஃபுல் ஆகிடுச்சு. கீழேருந்து கிட்டத்தட்ட இது இதுவும் ஃபுல் ஆகிடுச்சு. ஓ மை காட், இது ஓ மை காட், இன்றைக்கி கூட ஃபுல்லாக இருக்குது. ஓ ஓகே ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய ஃபில்லாக இருக்குது, ஆனால் எத்தனை இருக்குன்னு தெரில. இது வரைக்கும் கீழேருந்து அந்த எண்ட்லேருந்து இது வரைக்கும் ஃபில்லாக இருக்குது. நைஸ் நைஸ், இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்டோரேஜை வந்துட்டு, இல்லைனா திருப்பி ஃபுல்லாகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீட்டில் போயிட்டு அங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு காட்டிடுறேன். ஐ ஓகே, வீட்டுக்கு போகலாம். ஏய்
ஹேய், இந்த ஷீப் எப்படி நெதர்க்குள்ளே வந்துச்சுன்னு தெரியலையே. ஓகே, எஸ்கேப் பா. வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன அதே மாதிரி இன்னொரு ஷீப் நட்டு நிற்கிது. என்னடா என்னோடய ஷீப் ஃபார்ம்லேருந்து ஓடி வந்துருச்சா ஒரு வேளை? என்னன்னு தெரியலையே, என்னன்னு தெரில. ஓகே ஓகே, ரைட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்ன இடத்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி ஒரு ஸ்குவிட் ஃபார்ம் கட்டியிருக்கேன் இந்த இடத்துல வந்து கீழே. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு கொஞ்சம் ஏஎஃப்கியூவும் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்னோமேன் அந்த டைம் லேப்ஸை வந்து நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு எய் ஓகே ஓகே இந்த ஸ்குவிட் ஃபார்மை பார்த்துருவோம் நான் போயிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்குவிட்லாம் சுற்றி இங்க் சாக் கிடச்சிருக்கோம். ஸோ இங்க் சாக் எதுக்குன்னா அந்த பிளாக் டே நம்மளுக்கு தேவை, நிறையா தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்துட்டு இங்க் சாக் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஐ மீன் ஸ்குவிட் ஃபார்ம் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதோடய இதெல்லாமே வந்துட்டு அடுத்த இதுக்கடுத்து வர எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு என்ன எப்படி பில்ட் பண்ண அதெல்லாம் வந்துட்டு வரும். இப்போ போயிட்டு ஸ்னோமேன் டைம் லாப்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நின்றுக்குள்ள. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் வந்துட்டு புதுசாக எனேபிளாக இருக்கு. ஸோ அதை வந்துட்டு சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ பை, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை அண்ட் மேரி கிறிஸ்மஸ்.